வெல்கம் டு பண்ட்ரி ஸ்டடி. நான் கார்த்திக் ராமச்சந்திரன் பேசுகிறேங்க. இன்றைக்கி நம்ம வரப்போகிற டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி பிடிஎஃப் கம்பிலேஷன் தான் பார்த்துட்ருக்கோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா இதை ஷார்ட்லி குரூப் 1 நோட்டிஃபிகேஷன் நெக்ஸ்ட் மந்த் வரப்போகுது, அப்புறம் குரூப் 4. சரிங்களா, இன்னும் ஒரு 6 மாதத்துக்குள்ளே நீங்கள் கரெக்டாக பிளான் பண்ணிங்கன்னா கவர்மெண்ட் ஜாபில் உட்காந்துடலாம். ஏன்னா குரூப் 4 வந்து பிப்ரவரி மாதம் வரப்போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. வரப்போகுதுன்னா நோட்டிஃபிகேஷன் இல்லை, எக்ஸாமே வரப்போகுது. சரிங்களா, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாங்க 2020-2023, அதாவது கடைசியாக டிஎன்பிஎஸ்சியால் கண்டக்ட் பண்ணப்பட்ட எக்ஸாம் வந்து அசிஸ்டன்ட் ஜேஆர் எக்ஸாம் டேட்டட் 1st July 2023. அது வரைக்கும் நம்ம கவர் பண்ணிட்டோம். சரிங்களா, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா மொத்தம் 1280% இருக்குது. நம்ம டிஎன்பிஎஸ்சியால் கொடுக்கப்பட்ட டாபிக்ஸ் மட்டும் காமிச்சிருக்கோம். சரியா, ஃபார் எக்ஸாம்பிள் ஏரியா அண்ட் வால்யூம், எல்சிஎம் அண்ட் எல்சிஎஃப், டைம் அண்ட் ஒர்க், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் கம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன், ரீசனிங், சிம்பிளிஃபிகேஷன் பர்சன்டேஜ் அண்ட் மிசலேனியஸ். இப்போ இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்ம ரெண்டு மீடியமாக ஸ்டூடெண்ட்ஸும் யூஸ் பண்ணுற மாதிரி தான் சால்வ் பண்ணி வச்சுருக்கோம். சரி, பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கும். ஃபஸ்ட்டு இதில் கொஸ்டின் இருக்கும், அடுத்ததில் நம்ம சால்வ் பண்ணி வச்சுருக்கோம். சரிங்களா, எல்சிஎம் அண்ட் எச்சிஎஃப் கொஸ்டின் ஃபாலோட் பை சால்வ். சரிங்க, இப்படி தான் இந்த என்டையர் பிடிஎஃபும் இருக்கும். இது நம்ம ரெண்டு பார்ட்டாக கொடுத்துருப்போம் இந்த ஆப்டிடியூட் மட்டும், ஏன்னா பேஜஸ் நிறையா இருக்குது. ஸோ எல்சிஎம் அண்ட் எச்சிஎஃப் ரீசனிங், டைம் அண்ட் ஒர்க், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் கம்பவுண்டர்ஸ், அதெல்லாம் பார்ட் 1. ரேஷியோ ப்ரொபோர்ஷன் பர்சன்டேஜ் சிம்பிளிஃபிகேஷன் ஏரியா அண்ட் வால்யூம் மிஷினியஸ்லாம் பார்ட் 2. சரிங்களா, இப்போ இந்த ஆப்டிடியூட தவிர்த்து நம்மக்கிட்ட ஜென்ரல் ஸ்டடீஸ் ப்ரீவியஸ் கம்பைலேஷனும் இருக்குது, அதே மாதிரி இந்த பொது தமிழ் ப்ரீவியஸ் கம்பைலேஷனும் இருக்குது. சரிங்களா, டிஎன்பிஎஸ்சிக்கு தேவைப்படுற வேர் டு ஸ்டடி உங்களுக்கு தெரியுமா? கம்பைலேஷன் அறிவியல் சமூக அறிவியல் தனியாக, அதாவது டிஎன்பிஎஸ்சிக்கு தேவைப்படுற எல்லா பிடிஎஃப்ஸுமே நம்மக்கிட்ட இருக்குது. யார் யார் இன்ட்ரெஸ்டடோ எனக்கு இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் எப்படின்னு சொல்கிறேன். சரிங்களா, ஆப்டிடியூடை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து வேர் டு ஸ்டடி ஆப்டிடியூட் இருக்குது, அதாவது நம்ம தமிழ்நாடு ஸ்கூல் புக்ஸில் இந்த ஏரியா அண்ட் வால்யூம், எல்சிஎம் அண்ட் எச்சிஎஃப், டைம் அண்ட் ஒர்க், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், அந்த கொடுக்கப்பட்ட டாபிக்ஸ்லாம் எங்கே இருக்குன்னு சொல்லி நம்ம ஐடென்டிஃபை பண்ணுற மாதிரி வேர் டு ஸ்டடி கொடுத்துருக்கோம். அதை ஃபுல்லாக கோத்ரூ பண்ணி நோட்ஸ் எடுத்துக்கிட்டு ப்ளஸ் இந்த ப்ரீவியஸ் கொஸ்டினை பார்த்தீங்கன்னா போதும், வரப்போகிற குரூப் 1 குரூப் 4 எக்ஸாமை நீங்கள் ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். சரியா, வி வில் மீட் நெக்ஸ்ட் கிளாஸ். தேங்க்யூ.